வேழம் திரை விமர்சனம். கே ஃபோர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சந்தீப் ஷியாம் இயக்கத்தில் அசோக் செல்வன், ஜனனி, ஐஸ்வர்யா மேனன் என்று பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் தான் வேழம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சீரியல் கில்லிங் என்பதை மையமாக வைத்து அதை சுற்றி காதல், சொத்து பிரச்சனை, சென்டிமெண்ட் என என்னவெல்லாம் சேர்க்க முடியுமோ அனைத்தையும் ஒன்று விடாமல் சேர்த்து இந்த படத்தை கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் சந்தீப் ஷியாம். ஊட்டியில் காதலர்களான அசோக் செல்வன், ஐஸ்வர்யா மேனன் ஆகியோர் பைக்கில் செல்லும் போது யாரோ சிலரால் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அதில் ஐஸ்வர்யா மேனன் கொல்லப்படுகிறார். அசோக் செல்வன் பிழைத்துக் கொள்கிறார். இது நடந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகும் காதலி ஐஸ்வர்யாவை மறக்க முடியாமல் தவிக்கிறார் அசோக் செல்வன். தனது காதலியை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் இருக்கிறது. ஒரு நாள் குன்னூருக்கு சென்றபோது ஐஸ்வர்யாவை கொன்றவர்களில் ஒருவனை அடையாளம் காண்கிறார். அவனை தொடர்ந்து சென்றபோது மேலும் பல உண்மைகள் தெரிய வருது. அவை என்ன, அடுத்து என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. காதல் கதை, த்ரில்லர் கதை, நகைச்சுவை கதை, இப்படி எந்த விதமான கதையாக இருந்தாலும் அதில் பொருத்தமாக பொருந்தி போகும் ஒரு கதாநாயகனாக அசோக் செல்வன் இருக்கிறார். இந்த படத்தில் காதலியை அநியாயமாக பறிகொடுத்த குற்ற உணர்வுடன் வாழும் ஒரு கதாபாத்திரம் எப்படியாவது காதலியை கொன்றவர்களை பழிவாங்க துடிக்கிறார். அதை ஒரு கட்டத்தில் நிறைவேற்றவும் செய்கிறார். படத்தில் 2 ஹீரோயின்கள், ஒருவர் ஐஸ்வர்யா மேனன், மற்றொருவர் ஜனனி. ஐஸ்வர்யா கொஞ்சம் நேரமே வந்தாலும் இயல்பான நடிப்பால் மனதை கொள்ளை கொள்கிறார். இப்படி ஒரு யதார்த்தமான நடிகைக்கு தமிழ் சினிமாவில் அதிக வாய்ப்புகள் கிடைக்காதது ஆச்சரியமாக உள்ளது. அசோக் செல்வன் மீது பரிதாபப்பட்டு அவரை காதலிக்கும் கதாபாத்திரத்தில் ஜனனி கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊட்டி, குன்னூர், கோவை சுற்றுப்புறங்கள் தான் படத்தின் கதைக்களம். தரமான ஒரு படமாக கொடுக்க வேண்டும் என ஒளிப்பதிவாளர் சக்தி அரவிந்த் உழைத்திருக்கிறார். ஜானு சந்தர் இசையில் பாடல்கள் படம் பார்க்கும் போது பிடிக்கிறது. பின்னணி இசையும் பரவாயில்லை. படத்தில் ஒரே ஒரு வில்லன் என யாரையும் சொல்ல முடியாதபடி சில பல வில்லன் கதாபாத்திரங்களை வைத்திருக்கிறார் இயக்குனர். அதுவே குழப்பத்தையும் திரைக்கதை தள்ளாட்டத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. இடைவேளைக்கு பின் எதை நோக்கி திரைக்கதை பயணிக்க வேண்டும் என்பதில் தடுமாற்றம் இருக்கிறது. ஐஸ்வர்யாவின் உறவினர், அடியாட்கள், அரசியல்வாதிகள் மகன்கள் என எங்கெங்கோ சுற்றுகிறது திரைக்கதை. இருந்தாலும் நடுநடுவே எதிர்பாராத சில திருப்பங்களையும் வைத்திருக்கிறார்கள். அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்திருந்தால் படத்திற்கு உதவிகரமாக இருந்திருக்கும். வேழம் வீழ்ச்சி அல்ல.